Hello friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபங்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் ஃபங்ஷன் டெஃபினிஷன் இன் ப்ரோகிராமிங் இன் C++. இந்த கோடிங்ல வந்து பாத்தீங்க அப்படினா நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபங்ஷனோட நேம் ஆட், சோ அதனோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டிஜர் அப்படினு கொடுத்திருக்கேன். சோ ஃபங்ஷனுக்குள்ள வந்து பாத்தீங்கனா ரெண்டு பாராமீட்டர்ஸ் நான் பாஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு பாராமீட்டர்ஸ்மே ரிட்டர்ன் டைப் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படினா இன்டிஜர் அப்படிங்கற டைப்ல வந்து இருக்கணும், A அண்ட் B அப்படினு கொடுத்திருக்கேன். யா, இட் இஸ் மீன் ஃபார் வேரியபிள். ஓகேங்களா, இந்த பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன். சோ மெயின் ஃபங்ஷன்ல ரிசல்ட் அப்படிங்கற ஒரு வேரியபிளுக்கு என்ன பண்றேன், இந்த ஆட் அப்படிங்கற இந்த ஃபங்ஷனை இங்க கால் பண்றேன். ஸோ பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸஸ் வந்து பாஸ் பண்ணுறேன், 3.5 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சி அவுட்டில் ரிசல்ட் அப்படின்ற ஒரு லேபிளில் ரிசல்ட் அப்படின்ற இந்த ஒரு பர்டிகுலர் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் ரிசல்ட் என்ன வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதோட வந்து நம்ம கோடிங்கை விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால தான் ஃபங்ஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்கேன், ரிட்டர்ன் A+B அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 3 பி வந்து 5 எடுத்துக்கும், நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.